ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஜிடெக்ல வந்திருக்கக்கூடிய டிஜிடெக் டிடபிள்யூஎம் 101 வயர்லெஸ் மைக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒயர்லெஸ் மைக் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைல், பிசி, லேப்டாப், டிஎஸ்எல்ஆர் அண்ட் ஈவன் ஆம்பிளிஃபயர்ல நான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக் வந்து நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்திருந்தேன். அண்ட் ஈவன் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது கூட இந்த மைக்ல தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் குயிக்கா வந்து பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு அண்ட் இதோட டீட்டெயில் ரிவ்யூவும் பார்ப்போம். ஸோ இந்த மைக்ல இருந்து வரக்கூடிய ஆடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சூழ்நிலையில வந்துட்டு இதை வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். அதாவது டிரைவிங்ல எப்படி இருக்கு, மழை பெய்யும் போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்க கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாக்ஸ்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பவுச் இருந்தது. இந்த பவுச்சோட குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜான குவாலிட்டியில இருந்தது. பட் இதோட சைஸ் வந்து ரொம்பவே காம்பாக்டா இருந்ததுனால நம்ம இப்போ வந்து எங்கன்னா வெளியே கொண்டு போறோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். இப்போ பவுச்சுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ பவுச்சுக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட செட்டப் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. கீழே வந்துட்டு ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர் அண்ட் அது மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான கேபிள்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசீவரை வந்து நம்ம எந்த டிவைஸில் ரெக்கார்ட் பண்ண போகிறோமோ அதில் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இந்த மைக் வந்துட்டு ரெண்டுமே அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா ரெண்டு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோனை டைரெக்டாக டிரான்ஸ்மிட்டரில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஆடியோட அவுட்புட்டை வந்து செக் பண்ணிக்க முடியும். அப்புறம் ரெண்டு விண்ட்ஷீல் கொடுத்துருக்காங்க, அதாவது விண்மஃப். இது வந்து நம்ம காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய நேரத்தில் வந்துட்டு இந்த விண்மஃபை போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னும் கூட அந்த விண்டோட நாய்ஸ்லாம் நமக்கு வந்து ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு யூஎஸ்பியிலேருந்து ரெண்டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜிங் கேபிள், ஸோ தட் ஒரு டைம்லேயே வந்துட்டு நம்ம ரெண்டு டிவைஸை வந்துட்டு ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதே வந்துட்டு இன்னும் ஒரு டைப் சி கேபிள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு ரிசீவர், ரெண்டு டிரான்ஸ்மிட்டரை நம்ம ஒரே டைமில் ஈஸியாக சார்ஜ் போட்டு இருந்துருக்க முடியும். அப்புறமா ரிசீவருக்கான கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்துட்டு டைரெக்டாக வந்து ஐஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைட்னிங் கேபிள் வந்து கொடுக்கல. பட் டைப் சி கனெக்டர்லேருந்து லைட்னிங் கேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது டைப் சி டு 3.5 mm கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா 3.5 mm ஜாக் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா இயர்ஃபோன் வித் மைக் வந்து நமக்கு அந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ ரிசீவரை பொறுத்தவரையும் வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ரிசீவரை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது அண்ட் மியூட் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. இது லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பவர் ஆன் ஆஃப், ஜஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மியூட். இதில் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் அந்த மைக் வந்து ரெட் கலராக ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து மியூட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா மேலே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. பட் ப்ளஸ் மைனஸ் வந்துட்டு ப்ளஸ் பண்ணாலோ இல்லை மைனஸ் பண்ணாலோ அதுக்கான இண்டிகேஷன் வந்து எங்கேயுமே கொடுக்கல. நானும் மேனுவலில் செக் பண்ணேன், எனக்கு வந்து அதை பற்றியான டீட்டெயில் எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து நம்ம டைப் சி கொடுத்துருக்காங்க, அதனால தான் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டைப் சி டு டைப் சி அண்ட் டைப் சி டு 3.5 ஜாக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. என் மொபைலுக்கு வந்து 3.5 ஜாக் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து 3.5 ஜாக்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ரிசீவருக்கான ஆப்ஷன். இது வந்து இதை நம்ம பண்ணிட்டாலே வந்து ரிசீவர் வந்து கனெக்ட் ஆகிடும். ரிசீவரோட பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டிஎஸ்எல்ஆரில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ளாஷை வந்து கனெக்ட் பண்ணுற அந்த இடத்துல வந்து இந்த கிளிப் வந்து ஈஸியாக போய் சூட் ஆகுது. ஸோ தட் இதை ரிசீவரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆடியோ கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டிரான்ஸ்மிட்டருக்கான ஆப்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா டிரான்ஸ்மிட்டருக்கு வந்து இங்கே சைடில் வந்து டைப் சி சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க கேபிள். அண்ட் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்கோ மோட் இருக்குது அண்ட் மைக் அண்ட் ஹெட்ஃபோன். ஸோ இதில் வந்து நம்ம ஹெட்ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆடியோ வந்துட்டு ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகும்போது தானே இது வந்துட்டு நம்ம கேட்கணும். பட் அப்படி கேட்காம இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இது ஜஸ்ட்டு இந்த ரெண்டு டிவைஸுமே கனெக்ட் ஆனாலே வந்து நமக்கு இதில் வந்துட்டு ஆடியோ வந்து கேட்குது. அது வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை. அண்ட் பாட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஆஃப் பட்டன் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன் ஆகும்.
இப்போ ஆஃப் பண்ணுறேன். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணாலும் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எக்கோ மோட் வந்துட்டு, ஐ மீன் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மியூட் ஆகிடும். அண்ட் இந்த டாப்பில் இருக்க இந்த எக்கோ மோட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன், இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ப்ளூ கலரில் லைட் எரியும். ஸோ ப்ளூ கலரில் லைட் இருந்தது அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே வந்துட்டு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம், இந்த எக்கோ மோடை வந்துட்டு டூ செகண்ட்ஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே எக்கோவில் வந்து க்ரீன் கலர் லைட் ஏரியா ஆரம்பிக்கும். ஸோ அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எக்கோ மோட் வந்து ஆன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த லேவியர் மைக் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. டைரெக்டாக இதில் மட்டும்தான் நம்மளால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அது ஒன்று தான் பெரிய மைனஸாக இருக்குது. அண்ட் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது நான் வந்து மைக்கில் வந்துட்டு இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே இங்கே ரிசீவரில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவர்லேயும் வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆகிடும். இப்போ நான் இதில் ஆஃப் பண்ணேன்னா அதுலேயும் வந்து அந்த இண்டிகேஷன் வந்து நமக்கு தெரியும். ஸோ விண்ட்ஷீல்ட் ஆல்ரெடி காட்டியிருந்தேன், இந்த விண்ட் ஆஃப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த சின்ன ஸ்பேஸில் தான் நமக்கு வந்து இந்த விண்ட் ஆஃப் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ரொம்ப சின்னதாக ஒரு ஆப்ஷன் அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது இது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் வந்துட்டு ஒரு சின்ன லாக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த லாக் வச்சு தான் நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே வந்து அதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ கடையில் கேட்கும் போதே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜஸ்ட் ஒட்டர்ன், இப்போ இது இது வந்து அன்லாக்கு, இதை வச்சு ஒட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து விண்ட் ஆஃப் வந்துட்டு ரெடி ஆகும். ஸோ இந்த விண்ட் ஆஃப் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு ஒரு காமெடி ஒன்று ஞாபகம் வந்தது. டிரான்ஸ்மிட்டரோட பேக் சைட்லேயும் நமக்கு ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்மளோட ட்ரெஸ்ஸில் ஈஸியாக கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நான் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது வந்து அந்த அளவுக்கு ரகர்டாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கு இன்னும் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். டிரான்ஸ்மிட்டரையும் ரிசீவரையும் கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ரெண்டுமே ஆன் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இன்கேஸ் ஏதாவது டிவைஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்னாக்கா இந்த பேட்டரி சிம்பிளுக்கும் மைக் சிம்பிளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த லிங்க் சிம்பிள் அப்படி லிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதோட கனெக்டிங் ஸ்பீடு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஜஸ்ட் ஆன் பண்ண உடனே ரெண்டுமே குயிக்காக கனெக்ட் ஆகிடுது. ஒருவேளை நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகலை அப்படின்னாக்கா ரிசீவர்லையும் டிரான்ஸ்மிட்டர்லையும் ஒரே டைமில் பவர் பட்டனை 2 seconds ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுவே கனெக்ட் ஆகிடும். ஸோ கைஸ் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த டெஸ்டிங்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவில் கேட்ட எல்லா ஆடியோவும் வந்துட்டு இந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து கொஞ்சம் ஆடியோ வந்துட்டு மொபைல்லையே ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட இந்த ரூமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சவுண்ட் ப்ரூஃப் இல்லை, அதனால் வந்துட்டு ஆடியோ வந்து எக்கோ கூட நிறையா கேட்குது. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதுக்கப்புறமா வரக்கூடிய டெஸ்டிங் ஆடியோவில் வந்துட்டு நான் வந்து எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணல, அப்படியே வந்து ரா ஃபுட்டேஜாக தான் இருக்கும். அண்ட் இந்த மைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு மவுண்ட் ரோடில் வந்து டிஜிடெக் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். 4200 இந்த இது மைக்கோட ப்ரைஸு. இந்த டெஸ்டிங் எல்லாமே நீங்கள் டெஸ்டிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு இந்த மைக் வந்து ஒர்த்தாக இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த மைக் வந்து மோட்டோ வீலாக் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ட்ரைவிங்லேயே வந்து அப்படியே செக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ஆவரேஜாக டிராஃபிக் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹாரன் சவுண்ட்லாம் நிறையவே கேட்டுட்டு இருக்கு. அண்ட் இப்போ நானும் வந்துட்டு அரௌண்ட் 47-50 kilometers ஆவரேஜாக போயிட்டுருக்கேன். ஸோ இந்த விண்டில் கூட வந்துட்டு இந்த ஸ்பீடில் கூட வந்துட்டு இந்த விண்டோட நாய்ஸ் ப்ளஸ் இந்த ஹார்னோட நாய்ஸ்லாம் எந்த அளவுக்கு கேன்சல் ஆகுது அப்படின்றது செக் பண்ணலாம் அப்படின்றது சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்டில் இருக்கேன். அண்ட் விண்ட் ஆஃப்பும் போட்டிருக்கேன். ஸோ விண்ட் ஆஃப் போடாமல் வந்து எனக்கு செக் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா அப்படியே ட்ராவல் பண்ணுறோம், விண்ட் ஆஃப் போடாமல் வந்துட்டு நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து விண்ட் ஆஃப் போட்டு தான் போயிட்டுருக்கேன்.
இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஆடியோ மீட்டரில் பார்க்கும் போதே தெரிஞ்சுது நாய்ஸ் வந்து நிறையா வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் டிரைவிங்கில் வந்து எந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்குது அப்படின்றது. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நானும் வந்து கொடை பிடிச்சி நின்றுட்டுருக்கேன். இந்த மழை துளி வந்து இந்த கொடை மேலே விழுற அந்த சவுண்டு எல்லாமே வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து நார்மல் மோடில் தான் பேசிகிட்ருக்கேன். நாய்ஸ் கேன்சலேஷன் இன்னும் ஆன் பண்ணல. இப்போ தான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு ஆடியோ டிஸ்டன்ஸ் செக் வந்து பண்ணிடலாம். ஸோ பாக்ஸில் வந்துட்டு அப் டு 30 மீட்டர் வரையும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். அதாவது ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் வந்துட்டு 30 மீட்டர் வரையும் வந்துட்டு டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கேன். இப்போ வந்து 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் போயிட்டு இந்த ஆடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது, எப்போ வந்து சிக்னல் கட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு ஆடியோ சிக்னல் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மைக் செக், 1 2 3. இப்போ வந்து ஆடியோ டிஸ்டன்ஸ் வந்து கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த சிக்னலுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து எந்த தடையும் இல்லாமல் இருக்குது. இப்போ இதே வந்துட்டு நான் இப்படி திரும்பிட்டேன்னா எனக்கு வந்து இங்கே வந்து இந்த சிக்னல் வந்து இன்னும் கட் ஆகலை, பட் ஸ்டில் ஆடியோ கேட்குதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ ஆடியோ கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 30 மீட்டர் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 30 மீட்டர் அப்படின்னா ஒரு 99, அதாவது 99 ஃபீட், ஒரு 100 ஃபீட் வரையும். இப்போ ஆடியோ கேட்குதா? செக். இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே ஓகே, ஆடியோ வந்து கனெக்ஷனில் தான் இருக்குது. இப்போ இதுலேருந்து நான் இந்த ரெண்டு சிக்னலுக்கும் வந்துட்டு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த சிக்னல் வந்துட்டு ஒரு தடைகளுக்கு நடுவில் போகிறேன். இப்போ வந்து ஆடியோ கேட்குதான்னு பார்ப்போம். மைக் செக், 1 2 3. ஸோ ஸ்டில் ஆடியோ கேட்குதா இல்லையான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து அவுட்புட்டில் எப்படி இருந்தாலும் பார்ப்பேன். ஓகே, எப்போ தான் இதோட சிக்னல் வந்து கட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எனக்கு வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த லிங்க் சிம்பிள், அது வந்து எனக்கு இன்னும் வந்துட்டு க்ரீனில் தான் இருக்குது. அது க்ரீன்லேருந்து கட் ஆனால் தானே வந்து நமக்கு வந்து இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கேட்கும் நினைக்கிறேன். இன்னும் கூட வந்து எனக்கு டிஸ்கனெக்ட் ஆகலை. இப்போது ஒரு சின்ன ஆப்ஸ்டாக்களுக்கு நடுவில் இப்போ கேட்குதா இல்லையான்னு தெரியல. கேட்குதா? மைக் செக். ஓகே, எவ்வளோ தூரம் போனாக்கா நமக்கு வந்து சிக்னல் கட் ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு ஸ்டில் வந்து சிக்னல் கனெக்டடில் தான் இருக்கு. தெரியல, ஆல்மோஸ்ட் 200 ஃபீட் கிட்ட போயிருப்பேன் நினைக்கிறேன். இதை விட இன்னும் ஒரு 10 ஃபீட் தாண்டி நான் போனதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு சிக்னல் கட் ஆயிருந்தது. பட் ஆடியோ ரிசீவ் ஆகுதா இல்லையான்றது எனக்கு ஸ்டில் டவுட்டாக இருக்கு. கேட்குதா? மைக் செக்.
ஸோ இதுக்கு நடுவில் வந்து சில அப்டக்கல்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த சிக்னல் வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகாமல் வந்துட்டு ஆடியோ வந்துட்டு கேட்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் வந்துட்டு சொல்லணும். செக் மை செக். முதல்ல வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கான்னு தெரியலையே. ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோன்னு தான் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ கைஸ், எந்த அளவுக்கு வந்து ஆடியோ கேட்டுது, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்திரன்.